வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் 2 படத்தோட 10வது நாள் வசூல் மற்றும் கல்கி படத்தோட 25வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்தியன் 2 படம் தமிழ்நாட்டில் 10வது நாள் 80 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 49.85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 10வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 9.42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்தியன் 2 படம் 10வது நாள் 10 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 15.15 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 10வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 22.50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்தியன் 2 படம் 10வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 7 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்தியன் 2 படம் 10வது நாள் 1.11 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 103.92 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாள் 35 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 55.87 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்தியன் 2 படம் 10வது நாள் மட்டும் 1.46 லட்சம் ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக 159.79 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கல்கி படம் தமிழ்நாட்டில் 25வது நாள் 95 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 33.95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 25வது நாள் 90 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 29.42 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கல்கி படம் 25வது நாள் 98 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 70.18 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கல்கி படம் 25வது நாள் 2.10 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 328.35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 25வது நாள் 8.30 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 287 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 25வது நாள் 98 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 230.98 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கல்கி படம் 25வது நாள் மட்டும் 14.21 லட்சம் ரூபாயும் 25 நாளில் மொத்தமாக 979.88 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மோட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.